கால்வாயில் முட்டிய கப்பலால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் முடக்கம். ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கும் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கும் இடையேயான மிக முக்கியமான கடல்வழி போக்குவரத்தாக சூயஸ் கால்வாய் விளங்குகிறது. இந்த சூயஸ் கால்வாயில் பயணித்துக் கொண்டிருந்த தைவானின் எவர்கிரீன் நிறுவனத்தை சேர்ந்த கப்பல் ஒன்று திடீரென்று வீசிய காற்றால் திசை திரும்பி இரண்டு கரைகளிலும் முட்டிக் கொண்டுள்ளது. இதனால் சூயஸ் கால்வாயில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. எண்ணெய் வளம் மிக்க மத்திய கிழக்கு நாடுகள், தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல்வழி போக்குவரத்தை எளிதாக்க 1869 செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த சூயஸ் கால்வாய் 193 கிலோமீட்டர் நீளமும் 24 மீட்டர் அகலமும் 24 மீட்டர் ஆழமும் 205 மீட்டர் அகலமும் கொண்டது. இதில் 1,000,000 டன் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சென்ற மிகப்பெரிய கப்பலான எவர்கிவன் தற்பொழுது கால்வாயை அடைத்து கொண்டு நிற்பதால் மற்ற கப்பல்கள் செல்ல வழியில்லாமல் சிக்கியுள்ளன. இந்நிலையில் கப்பலை திசை திருப்பி பாதையை மீட்டெடுக்க குறைந்தது 2 நாளாகும் என சூயஸ் கால்வாய் நிர்வாகம் அறிவித்துள்ளதோடு கப்பலை மீட்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. இதேவேளை உலகின் 10% வர்த்தகத்தை கொண்டுள்ள இந்த கடல்வழி பாதை முடக்கத்தால் ஏற்கனவே பல கோடி ரூபாய் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த புயல். அலபாமா நகரில் புயலின் எதிரொலியால் பயங்கர சூறாவளியும் அதனைத் தொடர்ந்து மழையும் பெய்தது. இதனால் நூற்றுக்கணக்கான மர்மங்கள் மற்றும் மின் கம்பங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதுகாக்கப்பட்டது. மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டதால் 10,000 மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கின. இந்நிலையில் மேலும் 2 புயல்கள் உருவாக வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் பாதுகாக்காமல் இருக்கும்படி வானிலை ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அஸ்ட்ராஜெனகாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பிரித்தானியாவுக்கு அச்சுறுத்தல். தடுப்பூசிகளை பிரித்தானியா மற்றும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அஸ்ட்ராஜெனகோ நிறுவனத்துக்கு தடை விதிக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் அடுத்த கட்ட தடுப்பூசிகளை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை மீண்டும் துவங்குவதற்கு முன்னர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வழங்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்ட தொகுப்பை முதலில் விநியோகம் செய்தாக வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுல்லா வோன் டெர் லேயன் கூறியுள்ளார். இல்லையெனில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தயாரிக்கப்படும் மருந்துகள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். இது 26 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி வழங்கிவிட்டு அவர்களுக்கு 2வது டோஸை வழங்க திட்டமிட்டுள்ள பிரித்தானியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. பிரித்தானியாவுக்கு தடுப்பூசி ஏற்றுமதியை தடை செய்வது என்பது ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு முடிவாகும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் எச்சரித்த போது வோன் டெர் லேயன் இவ்வாறு கூறியுள்ளார். இந்திய தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டது கமல்ஹாசன் வெளியிட்ட தகவல். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா மேற்கொண்டிருந்த நிலைப்பாட்டை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் கண்டித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அவர் இது தொடர்பில் பதிவிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா தொடர்பாக முன்வைக்கப்பட்ட பிரேரணை 11 மேலதிக வாக்குகளால் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. 47 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணைக்கு ஆதரவாக 22 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும் வாக்களித்தன. இதன்போது இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகள் வாக்கெடுப்பிலிருந்து விலகி இருந்தன. இந்நிலையில் இந்தியா வாக்கெடுப்பிலிருந்து விலகியமை தமிழ் மக்களுக்கு செய்த துரோக செயல் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் இந்த நிலைப்பாடு தொடர்பாக தமிழகத்தில் உள்ள ஏனைய கட்சிகளின் தலைவர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.